Hi everyone, இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மதுபாலா ஸ்டைல் பிளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வித் மெஷர்மெண்ட்ஸோட ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி இது கேல்குலேஷன் போட்டு இந்த பிளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்றது கட்டிங் வீடியோ தான் இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறீங்க. ஸ்ட்ரெச்சிங் வீடியோ வந்து என்னோடய ஆப்பில் நான் இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆப்போட லிங்க்கெல்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ போய் ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்ட்ரெச்சிங் வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணுற இந்த பிளவுஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 34 சைஸ் செஸ்ட் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லென்த்லேருந்து ஆரம்பிக்கிறோம். லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம விடுறோம். ஒரு வேளை 14 இன்ச் உங்கள் ஃப்ரண்ட்டோட லென்த் இருந்தால் அதோட 1 இன்ச் ஆட் பண்ணி 15 இன்ச் லென்த் வச்சுக்கோங்க. டிபெண்ட்ஸ் வந்து நெக்லைன் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷோல்டர் மாறும். ஸோ நெக் வித் வந்து இப்போ நான் வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஆர்ம் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஐ மீன் லைக் ஷோல்டர் 5.5 இன்ச்சு, ஆர்ம் டெப்த் 6 இன்ச் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 இன்ச் வந்து நெக்கோட டெப்த்து போகும்போது ஷோல்டர் வந்து 5.5 இருக்கலாம். இப்போ அப்பர் பாடி வந்து 34 ப்ளஸ் 1 இன்ச் ஈஸ் கொடுத்து 4 டிவைட் பண்ணால் 8.75 என்னோடய அப்பர் பாடி வருது. ஸோ பேட்டர்ன் பேப்பரை ஆன் ஃபோல்டில் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 8.75 நான் அப்பர் பாடி மார்க் பண்ணிடுறேன். ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் பார்ட் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு உள் குழிக்காக ஒரு 1/4 இன்ச் உள்ளே போய் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம இதை கர்வ் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஷோல்டர் லைனில் வச்சு உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்கள் நிப்பிள் பாயிண்ட் அதாவது ஏபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ தூரம் வருதோ அதோட ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்து கொடுக்குறோம். எனக்கு வந்து 10 இன்ச் வருதுன்னா நான் 1/2 இன்ச் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த 1/2 இன்ச் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு நிப்பிள் பாயிண்ட்டு நிப்பிள் பாயிண்ட்டோட அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அதில் பாதி கொடுக்குறோம். 7 வந்தது, அதில் பாதி பண்ணுனா 3.5. ஸோ 3.5 ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கொடுக்குறோம். அடுத்து வந்து மேலே திரும்பி ஷோல்டரில் வைங்க டேப்பை வச்சு பஸ்ட்டு ஃபுல்லஸ்ட் பஸ்ட்டோட லைக் அடிப்பாகம் வரைக்கும் அதோட கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது 13.5 இன்ச் வந்தது ப்ளஸ் 1/2 இன்ச் சேர்த்து 14 இன்ச் இங்கே கொடுத்து இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைகிறோம். ஓகே, ஸோ இந்த லென்த் எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் 34 சைஸ்க்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேஸ்ட் 29 இன்ச்சு, அதை 4 டிவைட் பண்ண 7.25 ப்ளஸ் 1.5 இன்ச் டாட் இன்டேக் கரெக்டாக இருக்கும் 34 சைஸ்க்கு. ஸோ எல்லாம் பண்ணி முடித்து பார்க்கும்போது என்னோடய வேஸ்ட்டு வந்து 9.75 வருது. ஸோ அப்போ அந்த 9.75 நான் மேலே மார்க் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கேல் வச்சு நம்ம அப்பர் பாடி லைனும் அந்த 9.75 வரேன்னு சொல்லி அந்த லைனும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம டாட்டுக்கு வந்து 2.5 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அந்த 2.5 இன்ச்சை பாதி பண்ணி இந்த டாட்டோட ரெண்டு சைடும் 1.5 இன்ச் 1.5 இன்ச் 1.25 நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சி இப்படி நம்ம கீழே இதோட கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதோட நெக்கோட வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் நெக் வித் கொடுக்குறேன். நெக்கோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.5-8 இன்ச் வரைக்கும் நெக் டெப்த் இருந்தால் தான் இந்த ப்ளவுஸ்லாம் அழகாகவே இருக்கும். ஸோ மேலேருந்து ஒரு நான் இப்போ 7 வைக்கிறேன், பட் இது 8 வரைக்கும் கூட தாராளமாக போகலாம். ஸோ நெக் டெப்த் இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதை நம்ம கீழே வந்து கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மதுபாலா கட்டிங். ஸோ மேலே நெக்லேருந்து ஒரு பாட் ஷேப்பில் கொண்டு வாங்க. இங்கே 3.5 கொடுத்துருந்தோம், ஆனால் இங்கே அது 2.5 மாறுது. அங்கே 3.5 கொடுத்துருந்தோம், அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணி 2.5 மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு பாட் ஷேப் இங்கே நம்ம வரைஞ்சிடறோம். ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, லைக் கொஞ்சம் கர்வு, அதை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணிக்கலாம். நெக்கோட டெப்ட் அந்த 7.5 இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை லைட்டாக கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா திரும்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் கர்வ் பத்தாத மாதிரி இருக்கனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்க டாட்டை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இங்கே ஒரு சின்னதாக ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். இதை ஜாயின் பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ண.
இதுக்கப்புறம் நம்ம வெளியே அவுட்டரில் வந்து 1.5 இன்ச் வந்து ப்ளவுஸை சைடுக்கான தையலுக்கான சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆம் ஹோலும் அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக ஃபென்டாஸ்டிக் ஃபிட்டிங்கில் இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சாலும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளவுஸ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பண்ணது 34 சைஸ் வந்து பாடி. உங்களுக்கு எனக்கு வந்து சைஸ் ஸ்டார்ட் மாதிரி வேணும், ப்ளவுஸ்க்கு சைஸ் ஸ்டார்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், எங்களுக்கு சைஸ் ஸ்டார்ட் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆப்பில் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட சைஸ் ஸ்டார்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து சைஸ் ஸ்டார்ட் வேணுமோ, ப்ளவுஸோட சைஸ் ஸ்டார்ட்டு ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, பிகாஸ் இது கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி என் ஆப்பில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுவேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு லைனிங் கட் பண்ணுறோம். லைனிங்கை வந்து ஒரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் கட் பண்ண அந்த கப் ஷேப்பை நான் வைக்கிறேன். ஸோ நெக் லைனுக்கு வந்து எதுவுமான தையல் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, வெறும் சைட்ஸ்க்கும் டவுன் பார்ட்டுக்கு மட்டும் 1/2 இன்ச் வந்து தையலுக்கான சீம் அலவன்ஸ் நம்ம இங்கே விடணும். ஸோ இங்கேருந்து 1/2 இன்ச் அப்படியே கீழே வரைக்கும் இதை நம்ம கம்ப்ளீட்டாக இப்படி கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ இந்த டாட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இந்த டாட்டோட லைன் எங்கே இருக்கோ அதையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ டாட்டை வரைஞ்சிட்டு இந்த கப் ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஸ்டைலு. இது வந்து நீங்கள் அனார்கலிக்கு கூட இதை நீங்கள் லைக் அந்த டாப் பார்ட் அந்த யோக் வரதுல அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டைலில். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண அந்த பாடிஸில் வந்து டாட்டோட இன்டேக் இருக்குது, பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டோட இன்டேக் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம அதை பேக் பண்ணிடலாம். ஒரு டேப் எடுத்துக்கோங்க, எடுத்து இதை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ என்னோடய லைக் என்னோடய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்டிங் செஷன்ஸ், அதாவது ஏற்கனவே முடிஞ்ச லைவோட ப்ளவுஸோட ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் ஆஃப்லைனில் வந்து ப்ளவுஸை கற்றுக்க முடியல, கம்மீஸ் கற்றுக்க முடியல, பேண்ட் கற்றுக்க முடிக்கலன்னு நினைக்கிறீங்களோ, யூ கேன் ட்ரை இன் மை ஆப். ஆப்பில் வந்து உங்களுக்கு இதோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப நீட்டான கேல்குலேஷன்ஸில் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் செக் பண்ணுங்கள். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எவ்வளோ 100 டெப்த் வருதோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நெக்கோடு அப்படி ஸ்மூத்தாக நான் விட்டுடுறேன். இப்போது இந்த பாடிஸ் பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப் பார்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 மீட்டர் துணியும், பாடிஸ் பார்ட்டுக்கு வந்து ஒரு 1 மீட்டர் துணியும் தேவைப்படும். ஏன்னா கப் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சை கலர்ஸில் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தனியாக நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் இருக்க பாடி பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எடுத்துருக்கிறது வந்து லைனிங் ஃபேப்ரிக். லைனிங்கில் பேக்கை கட் பண்ணி ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடும். பேக் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டைலிங் ஒன்லி ஃபார் த ஃப்ரண்ட் பார்ட். ஸோ ஃப்ரண்ட்டில் அந்த கப்புக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொக்கேட் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன், டிஷ்யூ கலந்த ஒரு ப்ரொக்கேட். ஸோ இந்த கப்பை வச்சு எக்ஸாக்டாக இந்த லைனிங் எந்த ஷேப்பில் வந்து இந்த கப் மட்டும் கட் பண்ணியிருக்கணும் அதே ஷேப்பில் நான் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் 2 பீஸ் கிடச்சிது. அதே மாதிரி இந்த டாட்டையும் உள்ளே நான் கட் பண்ணி எடுத்துறேன், பிகாஸ் வந்து ஃபினிஷிங் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ எனக்கு லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் ரெண்டுமே கிடச்சாச்சு. இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டின் டிஷ்யூ மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேப்ரிக், லைக் டச் பண்ணி ஃபீல் பண்ணவே அவ்வளோ ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூ சாட்டின் மாதிரியான ஃபேப்ரிக் நான் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் நான் கொடுக்குறேன். ரொம்ப திக்கான குட் குவாலிட்டி ஃபேப்ரிக், அது ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. ஸோ அதை வந்து இப்போ நான் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் இது உள்ளேயும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா ஷிம்மரியாக அழகாக இருந்தது ஃபேப்ரிக். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த கப்புக்கு மட்டும் மேலே வந்து கேன்வஸ் கட் பண்ண வேண்டியது இருக்குது. கேன்வஸ் ஒரு 1/2 ஃபோல்ட் பண்ணி இது மேலே வச்சு இதை நம்ம மார்க் பண்ணிடலாம்.
கீழே வந்து ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்து அதையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை லைனிங்கில் வச்சு நம்ம அயன் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன, ஸ்டிச்சிங் பார்ட். ஸ்டிச்சிங் பார்ட் வந்து யூடியூப்பில் இருக்காது, நீங்கள் என்னோடய ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, ஸ்டிச்சிங் பார்ட் பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலான வீடியோ இருக்கும். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்டிச்சிங் பார்ட்டை நீங்கள் அங்கே பாருங்கள். ஸோ லிங்க் வந்து எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கேன்வஸ் அயன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஏதாவது கேன்வஸ் இருந்தால் இதை லைட்டாக அப்படியே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் உங்களுக்கு இல்லை வேணும்னா நீங்கள் கப்பும் கொடுக்கலாம், இல்லை நான் கப்பும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டியிருக்கேன். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம்.